எதிர்கட்சிகளை பாஜக முழு வேகத்தில் துரத்த தொடங்கி இருக்கிறது. எதற்காக இந்த துரத்தல்? பாஜகவின் கோட்டையில் இருக்கும் ஓட்டைகளை மறைக்க இதுபோன்ற கேடயங்கள் தேவைப்படுகின்றனவா? அல்லது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தால் 2024 தேர்தல் களம் கடும் சவால் நிறைந்ததாக மாறிவிடும் என்ற பயமா? அதையெல்லாம் தாண்டி ஒரு காரணம் இருக்கிறது. லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே வேலைக்கு லஞ்சமாக நிலத்தை பெற்றார்கள். இதுதான் லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தினர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம். 2004 முதல் 2009 வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ரயில்வே அமைச்சராக லாலு இருந்தார். 2008 ஆண்டே இது தொடர்பான பிரச்சனையை ஜனதா தளம் எழுப்பியது. மீண்டும் 2009 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்த போது தற்போதைய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ரயில்வே அமைச்சரானார். ரயில்வே வேலைக்கு நிலத்தை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தும் என்று கூறினார். அப்போது கூட தனக்கு தனிப்பட்ட முறையில் லாலு பிரசாத் மீது மரியாதை இருப்பதாகவும் ரயில்வே துறையில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். 2004 முதல் 2009 வரை நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் 2009 முதல் 2014 வரை நடைபெற்ற ஆட்சியில் அங்கம் வகிக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 2021 ஆண்டில், அதாவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழு வேகம் எடுத்த இந்த வழக்கில் லாலு குடும்பம் சிக்கலில் மாட்டியிருக்கிறது. லாலு இப்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? நானோ எனது குடும்பமோ பாஜகவிற்கு அடிபணிய மாட்டோம் என்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வியூகத்தின் ஒரு பகுதிதான் இது. பாஜகவுடன் சேர விரும்பாத அல்லது சேர மறுக்கும் கட்சிகள் மீது இருக்கும் வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்படுகின்றன. பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் நாட்டில் ஊழலே இல்லை என்பது போலவும், 10 ஆண்டுகால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போதுதான் எல்லா ஊழல்களுமே நடந்ததாகவும் மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறார்கள். கடந்த 8.5 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அங்கம் வகித்த அனைவருமே நேர்மையின் மறு உருவங்கள் என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். கடந்த 8.5 ஆண்டுகளாக விசாரிக்கப்படாத எதிர்க்கட்சிகளின் வழக்குகள் எல்லாம் விரைவுபடுத்தப்பட்டு தினமும் தலைப்புச் செய்திகளாகின்றன. விண்ணை முட்டும் சிலிண்டர் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுகள், பொதுவான விலைவாசி அதிகமாக உயர்ந்திருப்பது, அதானி போன்ற பெருமுதலாளிகளின் பித்தலாட்டங்கள், பாஜக தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த தலைப்புச் செய்திகளுக்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்றன. அதானியை பெருமுதலாளியாக்கி அழகு பார்ப்பது யார் என்ற கேள்விக்கு மக்களுக்கே பதில் தெரியும். என்றாலும் சென்ற மாதம் நடந்த நிகழ்வு ஒன்றை மறக்க முடியவில்லை. விமான பயணம் மேற்கொள்ள இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா திடீரென கீழே இறக்கப்பட்டு அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அப்படி என்ன தவறு செய்தார்? பிரதமர் பெயரோடு கௌதம் அதானியின் பெயரை சேர்த்து சொன்னார். இதற்காக அவர் மீது அஸ்ஸாமிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பல வழக்குகள் பதியப்பட்டு ஜாமீன் வாங்குவதற்குள் படாத பாடாகிவிட்டது. தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி செய்வதை பொறுத்துக்கொள்ள முடியாத பாஜக துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியாவை புதிய மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் கைது செய்து திஹார் சிறையில் அடைத்து விட்டார்கள். மிகவும் கொடூரமான கொலை குற்றவாளிகள் இருக்கும் செல்லில் அவரை போட்டு வைத்திருக்கிறார்கள். மணீஷ் சிசோடியாவின் உயிருக்கு பாதுகாப்பில்லை என்று ஆம் ஆத்மி பதை பதைக்கிறது. அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கவில்லை. இன்னொரு புறம் அதே வழக்கில் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவையும் விசாரிக்கிறார்கள். பாஜகவின் நோக்கம் என்ன? சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருந்தார். பாஜகவில் இணையுமாறு தனக்கு தொடர்ந்து அழைப்புகள் வந்ததாகவும் கவிதா கூறியிருந்தார். ஷிண்டே மாடல் போல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி டிஆர்எஸ் ஆட்சிக்கு குடைச்சல் கொடுக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டதாகவும் பரபரப்பாக செய்திகள் வந்தன. டிஆர்எஸிலிருந்து விலகி பாஜக சார்பில் போட்டியிட்டால் 100 கோடி தருவதாக பேரம் பேசப்பட்டது மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளானது. இது தொடர்பாக 7 பேர் கொண்ட விசாரணை குழுவை தெலுங்கானா மாநில அரசு அமைத்தது.
இதற்கிடையே தன்னை பற்றி தவறான தகவல் பரப்பும் பாஜக எம்பியை பார்த்து கவிதா என்ன கூறினார் தெரியுமா? செருப்பால் அடிப்பேன் என்றார். இன்று வழக்கு என்ற பெயரில் அவரை சுற்றி வலை பின்னப்படுகிறது. பாஜக அரசியல் பேரம் நடத்துவதாக செய்திகள் வந்தாலும் எதற்குமே ஆதாரங்கள் சிக்குவதில்லை. ஊரெல்லாம் பேசப்படும் இது போன்ற செய்திகள் ஊடகங்களுக்கு மட்டும் தெரியாத ரகசியங்களாகவே இருக்கின்றன. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் எதிர்கட்சிகளை சார்ந்த முக்கிய நபர்களை அச்சுறுத்தும் சோதனைகள், வழக்குகள், கைதுகள் என பாஜக முழு வேகத்தில் புலனாய்வு அமைப்புகளை முடுக்கிவிட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதே சிபிஐ மத்திய அரசின் கூண்டு கிளி என்றது உச்சநீதிமன்றம். அந்த கூண்டு கிளிகள் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்ட வேட்டை நாய்களாகி விட்டனவோ என்ற அச்சம் எதிர்கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடைசியாக எதிர்கட்சி தலைவர்கள் 9 பேர் சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் மீது அரசியல் ரீதியில் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். பாஜக கண்டுகொள்ளப் போவதில்லைதான். ஆனால் எதிர்கட்சி தலைவர்கள் எப்படியாவது இந்த செய்தி மக்களுக்கு சென்று சேர்ந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள் போல. அசைக்க முடியாத செல்வாக்கோடு இருக்கும் மாநில கட்சிகள் மீது ஊழல் கரை படிய வைக்க வேண்டும் என்பதில் பாஜக மும்முரமாக இருக்கிறது. நாளடைவில் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இழக்க வேண்டும் என்பதே அதில் ஒளிந்திருக்கும் நோக்கம். தேனை எடுப்பவன் புறங்கையை நக்குவான், அதில் என்ன தவறு என அரசியல்வாதிகள் மெத்தனமாக இருந்தால் சிறு தவறும் ஊதி பெருக்கப்படும். அன்று மக்களும் விலகி போயிருப்பார்கள், அதிகாரமும் பறிக்கப்பட்டுவிடும்.